அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த அன் அகாடமியில் வந்து இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அன் அகாடமி வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமுக்கு, நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னலாம் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் கிளாஸ், லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் க்யூஸஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அன் அகாடமி ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அன் அகாடமி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேரம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு வந்து பார்த்திங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங், டிஸ்கஷன் இதெல்லாமே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோர்ஸ் பார்த்திங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து குரூப் 2. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து குரூப் 1 மெயின்ஸ் கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன் அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 6 இந்திய பொருளாதாரம், இதோட சிலபஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். செகண்ட் ஒன், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சினைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இந்த சிலபஸ் தான் யூனிட் 6 ஃபுல்லாக எக்கனாமிக்ஸில் கவர் ஆகிறது. இது எங்கெங்கே புக்கில் இருக்கோ, எங்கெல்லாம் புக்கில் கவர் ஆகுதோ அந்த டாபிக் வைஸ் தான் நம்ம படிச்சுக்க வேண்டியதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய யூனிட் 6 கவர் ஆகிற சிலபஸ்